இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவினுடைய அக்னி, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி இந்த நாட்களில் நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய மனுஷர்களுடைய நெற்றிகளில் அடையாளம் போடு. இன்றைக்கு ஆண்டவருடைய கரம் நமக்கு நேராய் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் தேசத்தை அடிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாய் ஒரு மனுஷனை தேடுகிறேன். இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷன், இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷி. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவருடைய சத்தம் உன் காதில் தொனிக்கட்டும். எழுப்புதல் பற்றி எரியட்டும், எழுப்புதல் வெடித்து சிதறட்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜபம் பண்ணும்படி முழங்காலிலே மணி கணக்காய் நிற்கிற ஒரு எழுப்புதல் தேசத்தின் மீது ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வசனத்தின்படி வாழும்படி, வசனத்தை உயிராய் நேசிக்கும்படி வசனத்தின் ஆவி அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நம்மேல் அந்த ஆவியானவர் ஊற்றப்படும்படி இந்த நாட்களிலே நம்மேல் அழகாய் அக்னியாய் நிரம்பிக் கொண்டிருக்கிறவருடைய மகிமை நிரம்பிக் கொண்டிருக்கிறது, நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். காரணம், நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவர், நல்லவர், அற்புதர், அதிசயமானவர். கடந்த நிகழ்ச்சிகளில் எரேமியா 15:11 ஒவ்வொரு பகுதியாக வாசித்து தியானித்து ஜெபிக்கிறோம். அதில் எரேமியா 15:11 திரும்ப நாம் வாசிக்கலாம். அதில் ஒரு உட்பகுதி இந்த நிகழ்ச்சியில் தியானித்து ஜெபிக்க போகிறோம், வாசிக்கலாம். உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மையடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் சத்துருவுக்கு நான் எதிர்பட்டு உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்பது கர்த்தர் நமக்கு பாராட்டின வாக்குத்தத்தம். அதிலே கர்த்தர் தீங்கின் காலம் என்று ஒரு காலத்தை சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத சில தீமையான காலங்கள் வந்து விடுகிறது. நாம் விரும்புவதே இல்லை. மருத்துவமனையில் போகிற ஒரு வாழ்க்கை நாம் விரும்புவதே இல்லை. திடீரென்று ஒரு விபத்து நாம் விரும்புவதே இல்லை. ஒரு மனிதன் நமக்கு விரோதமாய் சண்டைக்கு வருவது நமக்கு விருப்பமே இல்லை. சில பிரச்சனைகள் நமக்கு விருப்பமே இல்லை. ஆனாலும் ஒரு தீமையான காலம் வருகிறது. பயப்படாதிருங்கள், தீமை நன்மையினால் மாற்றுகிற தேவன் நமக்கு இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் தீமையை நன்மையாய் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் இந்த தீமையான காலம் விலகி போகும். தடைகள் உடைந்த திருமணங்கள் நடக்கும். தடைகள் உடைந்த கர்ப்பக்கனி உண்டாகும். தடைகள் உடைந்து உன் பிள்ளைகளுடைய படிப்பில் ஜெயம் எடுப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளுடைய காரியம் வாய்க்கும். நீங்கள் விரும்புகிற நல்ல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த வீட்டில் அப்படி ஒரு தடைகளில் அந்த வீட்டில் இருக்கிற தடைகளை உடைத்து ஒரு சமாதானத்தையும் சுகத்தையும் அந்த வீட்டில் கொண்டு வருவார். வீடு விற்க முடியல, வாங்க முடியல, நிலங்களுக்கு விரோதமாய் போராடுகிற கூட்டம், இவை இந்த தீமையான காலங்களை மாற பண்ணுவார். கோர்ட்டில் நீதி நியாயம் எனக்கு என்ன தீர்ப்பு வரும் என்று காத்து கொண்டிருக்கிறீங்களோ பயப்படாதிருங்கள், உனக்கு ஒரு நன்மையின் காலமாய் இந்த நாட்கள் முடியும். தீமையான காலத்திலே கர்த்தர் உன் கூட இருப்பார். நெருக்கமான காலத்திலே உனக்கு கூட இருந்து உன் வலது கரம் பிடித்து துணை நிற்பார், யுத்தம் பண்ணுவார், உனக்கு ஒத்தாசை பண்ணுவார். பயப்படாதிருங்கள், நான் பேசுகிற இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ள ஒரு தேவன், அவர் நல்லவர். அப்படியானால் பிசாசினால் வர தீமைகளை குறித்து
கடந்த நிகழ்ச்சியில நாம் பார்த்தோம். பிசாசினால் பல விதமான கொடிய பிரச்சனைகள் நமக்கு வருகிறது. அதில் மாம்சத்தின் இச்சை, அவனுடைய திரிசூலமாகிய அந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில கடந்த நிகழ்ச்சியெல்லாம் தியானித்து ஜபித்தோம். அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். இதை குறித்து அநேகர் சாட்சியும் சொல்லி இருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சிக்கும் உங்களை நான் குடும்பத்தோடு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். காரணம் தேவனுடைய வார்த்தை, காரணம் தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. வார்த்தையை மட்டும் நான் முக்கியப்படுத்தி பேசுகிற அவருடைய ஸ்தானாதிபதி. எனவே இந்த வார்த்தை ஜீவனுள்ளது. எபிரேயர் 4:12 அந்த வார்த்தையில் ஆவி இருக்கிறது. உங்களுக்கு ஒரு அற்புதத்தை அது செய்துவிடும். இந்த நிகழ்ச்சியிலும் கண்களின் நீச்சை, வேதம் சொல்கிறது கண்களின் நீச்சை பிசாசினால் வருகிற பிரச்சனை. இந்த நாட்களில் இருக்கிற பெரிய பிரச்சனை கண்களில ஒரு பரிசுத்தம். நம்முடைய தேவன் ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன். எப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவர்? வெளி தோற்றத்தில் ஒரு நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவது, சுத்தமாக இருப்பது மட்டுமல்ல, உள்ளான மனுஷனில யாரும் பார்க்காத இடத்துல நம்முடைய சிந்தையை கூட அறிகிற தேவன், நம்முடைய கண்ணின் பார்வைகளை அறிகிற தேவன், நம் நினைவுகளை அறிகிற தேவன், நம்முடைய வாயின் வார்த்தைகளை அறிகிற தேவன், நம்முடைய இருதயத்தை அறிகிற ஒரு தேவன். எனவேதான் இந்த நிகழ்ச்சியில கண்களின் இச்சையை குறித்து நம் அழகாய் தியானித்து இந்த வார்த்தைகளை அறிந்து ஜபிக்க போகிறோம். ஒருவேளை கண்களில் எனக்கு பரிசுத்தம் இல்லை, நான் இப்படி ஃபோனில் அசுத்தத்தை பார்த்து விடுகிறேன், அல்லது நான் இப்படி பார்க்க கூடாது அதை பார்க்கிறேன் அப்படின்னா நீங்க கட்டப்பட்டு இருக்கிறீங்க. உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில இயேசு உங்களை தொடுவார், இயேசு உங்களை விடுவிப்பார், இயேசு உங்களை தப்புவிப்பார். அதற்காகத்தான் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அப்போ மத்தேயு 6:22-23 வாசிக்கும் பொழுது பிசாசினால் வருகிற தீங்குகளில் அந்த கண்களின் ஈச்சை ரொம்ப ரொம்ப முக்கியம். பிசாசின் ஆயுதங்களில் இதுவும் ஒன்று. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சரீரம் பரிசுத்தமாய் இருக்கிறதுன்னு அவன் கண் பரிசுத்தமாய் இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப சரீரம் அழுக்காய் இருக்கிறது, கரைகளா இருக்கிறது, பாவ கரைகளா இருக்குது, லட்சைகளா இருக்கிறதுன்னா கண் சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ ஒரு பார்வை, அந்த பார்வை ஈச்சை அது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த பாவம் உற்பத்தி ஆகிற கண்களின் இச்சை, ஏதேன் தோட்டத்தில் இந்த கண்களின் இச்சை அந்த பார்வைக்கு அழகாயிருக்கிற அந்த கனியை புசிக்க கூடாது என்கிற கனியை புசிக்கும்படி பிசாஸ் இந்த கண்களின் இச்சையை தான் ஏவாளுக்குள்ளே பயன்படுத்துகிறான். என கண்பானவர்களே, உங்க வாழ்க்கையில் இந்த கண் ஒரு சுத்தமாய் இருக்கணும். எனவே உன்னுடைய சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. அங்கு சுத்தம் என்றால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். வேதம் சொல்கிறது உன் கண் தெளிவாய் இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். அப்படி அசுத்தங்களை பார்க்க முடியாது. ஒரு தாயை போல ஒரு தாயை அசுத்தமாய் பார்க்க முடியாது. ஒரு குழந்தைகளை அசுத்தமாய் பார்க்க முடியாது. நம்மை போல நம்முடைய உடன் பிறந்தவர்களைப் போல மற்றவர்களை பார்க்க வேண்டிய நம்முடைய கண்கள் அசுத்தத்தை பார்க்க முடியாது. என கண்பானவர்களே, நம்முடைய சரீரத்தினுடைய விளக்கு கண்ணாய் இருக்கிறது. அதை ஒரு பரிசுத்தமாய் இன்றைக்கு அர்ப்பணிப்போம். மத்தேயு 5:27-29 முடிய வாசிக்கும் பொழுது, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லுகிறார். விபச்சாரமே செய்யல, ஒரு இச்சையாய் பார்க்கிறாங்க. ஆனா இயேசு அது பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளைகளில் ஒரு கட்டளை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. யாத்திராங்க 20:10 எழுதியிருக்கிறது. உபாகம் 5:16 எழுதியிருக்கிறது. 10 கட்டளைகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போ விபச்சாரம் பண்ணக்கூடாது. ஆனா இயேசு அதை தாண்டி ஒரு படி மேலே போய், விபச்சாரமே பண்ணல, நீ அசுத்தமாய் பார்க்கிறாய், உன் பார்வையில ஒரு அசுத்தம், அப்படி அசுத்தமாய் பார்க்கிற உன்னை நீ விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு சொல்லுகிறார். அப்படின்னு அதனுடைய முகாந்தரம் என்ன என்றால்,
நீ இச்சையோடு இருக்கிற உன் பார்வையில இச்சை, அது சரீரத்தில் அந்த இச்சையை தூண்டுகிற அந்த உணர்வுகள், உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த பாவத்தை உன்னால் செய்ய முடியும். அப்படிதான் இன்றைக்கு அநேகர் குழந்தை என்று பாராமல், ஒரு தாய் என்றும் பாராமல், சகோதரி என்று பாராமல், உங்க வாழ்க்கையை அலகழித்து அவங்களை நாசம் பண்ணி கொல்லுகிறதையெல்லாம் நாம் செய்திகளில வாசிக்கிறோம். எவ்வளவு வேதனையா இருக்கிறது! அதற்கு காரணம் அது ஒரு இச்சையின் ஆவி, அதன் பின்னாடி இருப்பது ஒரு ஆவி, பிசாசின் ஆவி. அவன் பிசாசின் கிரியைகள், மனித கொலபாதகன். அதனால தான் அவன் இச்சையின் ஆவியை பயன்படுத்துகிறான். வேதம் அதை சொல்லுகிறது. என கண்பானவர்களே, நீதிமொழிகள் 6:29 வாசிக்கும் பொழுது, ஒரு ஸ்திரியை ஒரு இன்னொருத்தனுடைய மனைவியை தொடுகிறவன், இன்னொருத்தனுடைய கணவரை தொடுகிற ஒரு சகோதரி ஆக்கினைக்கு தப்புவதே இல்லை. வேதத்தில் எழுதியிருக்கிறது. நீதிமொழிகள் 6:29 தண்டனைக்கு தப்புவதில்லை. எப்படி பொய் சாட்சிக்காரன் தண்டனைக்கு தப்புவதில்லையோ, பிறனுடைய மனைவியை தொடுகிறவன் தண்டனைக்கு தப்புவதில்லை. அது மட்டுமல்ல, பிறருக்குண்டான எதையும், அவனுடைய வீட்டையாவது, எருதையாவது, கழுதையாவது, பொருள்களையாவது, அவன் மனைவியாவது, அவன் வேலைக்காரனாவது, பிறருக்குண்டான ஒன்றையும் இச்சையாதிருங்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. நீ யாத்திராகும் 20:17 உபாகமும் 5:25 21 வாசிக்கும் பொழுது, பிறருக்குண்டான ஒன்றையும் நீ இச்சையாது என்று எழுதியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நிதானித்து பாருங்க. ஒரு வீட்டை பார்க்குறோம், அந்த வீடை நம்ம வாங்கிடணும், ஒரு இச்சை. ஆண்டவருக்கு சித்தமா என்று கேட்டு பாருங்க. ஏன்னா அந்த வீட்டில் ஒருவர் இருப்பாங்க, அவங்களுடைய அவங்கள தலைமுறை இருக்கும். அவங்கள எப்படி அதை அழித்து விட்டு அதை நாம் எடுப்பது? அது ஒரு இச்சை. பிறனுடைய மனைவியை இச்சையோடு பார்ப்பது இச்சை, அது ஒரு ஆவி. பிறனுடைய கணவனை அப்படி பார்ப்பது ஒரு இச்சை, அது ஒரு ஆவி. பிறனுக்குண்டானவையை இச்சிப்பது, திருடுவது, அவன் பொருளை வஞ்சிப்பது, அவனை ஏமாற்றுவது, அவன் பேதகனாய் இருந்தால் அவனை வஞ்சிப்பது, அது ஒரு இச்சையின் ஆவி. அந்த ஆவி உங்களுடைய வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வரும். என கண்பானவர்களே, இப்படி கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. யோபு 31:1 என் கண்களோடு ஒரு உடன்படிக்கை. நான் ஒரு கன்னிகையின் மேல் எப்படி நினைவாயிருக்க முடியும்? என் கண்களோடு ஒரு உடன்படிக்கை. காரணம், இந்த தேவன் பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். பரிசுத்தத்திற்கு தான் நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்தமாய் இருப்பது தான் தேவ சித்தம். 1 Thessalonians 4:3, 7 அதை சொல்லுகிறது. 1 Peter 5:15-16 சொல்லுகிறது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீ ஏதோ ஒரு அசுத்தத்தில் இச்சையினால் கட்டப்பட்டிருந்தால், இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு அற்புதம். காரணம், நான் பேசுகிற ஆண்டவர் இந்த சத்திய விடுதலை தருகிற தேவன். நான் பேசுகிற அந்த இயேசு ஒரு மனுஷனை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. எனவே இந்த இச்சையில் இருந்து உனக்கு ஒரு விடுதலை தேவை. கண்களின் இச்சையில் இருந்து உனக்கு ஒரு விடுதலை தேவை. இயேசு அதை விரும்புகிறார். யோபு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். உங்கள் கண்களை கிறிஸ்துவின் இரத்தத்தில் நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். உங்கள் சிந்தையை கிறிஸ்துவின் இரத்தத்தில் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அதை பரிசுத்தப்படுத்தக்கூடும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர். அவருடைய இரத்தத்தினால இன்றைக்கும் அந்த பரிசுத்தத்தை நாம் அடைய முடியும். அந்த இரத்தத்தினாலே கிருபாசன தண்டையில் தைரியமாய் கிட்டி சேர முடியும். காரணம், இந்த தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிற ஒரு தேவன். அப்படி ஒரு உடன்படிக்கை இருக்கட்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை. எத்தனை டான்ஸ் ஆடினாலும், எத்தனை ஜபம் பண்ணினாலும், எத்தனை பிரசங்கம் பண்ணாலும், என்னதான் நீ செய்தாலும், பரிசுத்தம், இந்த தேவன் ஒரு பரிசுத்தம். அதனால உனக்கு ஒரு பரிசுத்தமான கண்கள் இருக்கட்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 4:20 நீங்கள் 20-27 முடிய இருக்கிற வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஒரு சம்பவம் பகுதி பகுதியாய் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் அந்த என் வார்த்தைகளை கவனி என்று எழுதியிருக்கிறார். ஒரு வாலிபன் எப்படி பரிசுத்தம் அடையக்கூடும்?
சங்கீதம் 119:9 உடைய வசனத்தை காத்து கொள்ளும் பொழுது, வசனத்தின்படி நடக்கும் பொழுது, வசனத்தை வாசித்து தியானித்து அதன்படி செய்யும் பொழுது பரிசுத்தம். அப்போ வசனங்களை கவனிக்கணும், வசனங்களுக்கு செவியை சாய். எதை எதுக்கோ நீ வந்து உன்னுடைய கவனத்தை செலுத்துறல, வசனத்தை தியானித்து அதில் என்ன இருக்கிறது, அந்த வார்த்தையினுடைய வல்லமை எனக்கு கற்றுக் கொடுங்கப்பான்னு உன் செவியை சாய். அது நல்லது, அவைகள் அந்த வார்த்தைகள் உன் கண்ணை விட்டு பிரியாதிருப்பதாக என்று எழுதியிருக்கிறது. உன் கண்ணை விட்டு எதையோ நீ பார்க்குறல, இன்னைக்கு ஃபோன் எடுத்தா எத்தனையோ அந்த ஆஃபுங்களில் உங்களுடைய தேவையில்லாத நேரங்களை திருடுகிற காரியங்களை நீங்கள் மேற்கொள்ளணும்னா உங்கள் கண்களை வசனத்தின் மேலே வைத்து வசனத்தினுடைய வல்லமை உங்களுக்கு வரட்டும். என் கண்கள் கிறிஸ்துவின் கண்கள், என் கண்கள் இயேசுவின் கண்களைப் போல புறாவின் கண்கள், என் கண்கள் பரிசுத்தத்தை பார்க்கிற கண்கள், என் கண்கள் தரிசனத்தை பார்க்கட்டும், இயேசுவை பார்க்கிற பரிசுத்த கண்கள் எனக்கு வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களுக்கு அதை தருவார். மாத்திரமல்ல, உன் இருதயத்திற்கு அந்த வார்த்தையை காத்துக்கொள் என்று எழுதியிருக்கிறது. அவைகளை கண்டுபிடிக்கிறவனுக்கு, அந்த வார்த்தையினுடைய ஆழங்களை தெரிந்திருக்கிறவர்களுக்கு வார்த்தை ஜீவனாயிருக்கிறது, மட்டுமல்ல அந்த உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாயிருக்கிறது. சில பாவத்தினால்தான் சில வியாதிகள் வருகிறது. என கண்பானவர்களே, சரீரத்தின்படி சில வியாதிகள், முதிர் வயதில் சில பலவீனத்தின் நிமித்தம் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது நோய் கிருமிகள் பெருகுவது ஒரு இயற்கை. ஆனாலும் சில பாவத்தினால் வியாதிகள் வருகிறது, நீ கவனமாக இருக்கணும். வேதம் சொல்கிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அந்த வசனம் சொல்லுகிறது, நான் நீதிமொழிகள் 4:20-27 முடியிருக்கிற வசனங்களின்படி பேசுகிறேன். எல்லா காவலோடும் உன் இருதயம் காக்கப்படணும், ஒரு காவல் இருக்கணும். கிறிஸ்துவின் இரத்தத்தில் உங்களை அர்ப்பணித்து இந்த என் சரீரம் பரிசுத்த ஆலயம், இதில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். இதில் இந்த மாதிரி ஒரு குடியின் ஆவியோ, விபச்சார ஆவியோ, வேசிதன ஆவியோ, இந்த கோபத்தின் ஆவியோ, எரிச்சலின் ஆவியோ, தற்கொலையின் ஆவியோ, பலவீனத்தின் ஆவியோ, தூஷணத்தின் ஆவியோ என்னை மேற்கொள்ளக்கூடாது என்று உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். ஏன்னா இருதயத்திலிருந்து தான் பொல்லாத எண்ணங்கள் வந்து ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துவதாக இயேசு சொல்லியிருக்கிறார். மார்க்கு 7:21-23 எழுதியிருக்கிறது, பொல்லாத அந்த சிந்தைகள் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வந்து அவனை தீட்டுப்படுத்துவதாக வேதமே சொல்லுகிறது. அப்போ அந்த வசனத்தை உன் இருதயத்தில் இருந்து நீ காத்து கொண்டால் அதிநிறத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும், வற்றாத நதியைப் போல. சங்கீதம் 1:2-3 சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருந்து அதை கை கொண்டு அதன்படி நடப்பேன்னா நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும், உன்னுடைய காரியம் வாய்க்கும், வற்றாத நீரூற்றை போல நீ இருப்பாய். ஏசாயா 58:11 அப்படி இருப்பாய், வேதம் அதை சொல்லுகிறது. மட்டுமல்ல, உன் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி, அப்படி மாறி மாறி பேசுகிற வார்த்தைகளை விட்டு விலகு. ஒரு சொல் ஒரு மனுஷன் தவறுவானானால் அவன் பூரண புருஷன் அல்ல. கோபத்தில் சில வார்த்தைகள் பேசிவிடலாம், சில பலவீனங்கள் சூழ்நிலைகள் பேசிவிடலாம், ஆனால் கர்த்தரிடத்தில் எத்தனை முறை தூங்கி எழுந்த உடனே மன்னிப்பு கேட்க முடியுமோ கேட்டுக்கொண்டே இருங்கள். இந்த பொல்லாத உலகத்தில் நம்மை வஞ்சிக்கிற ஆவிகள், ஏமாற்றுகிற ஆவிகள், நம்மை துரோகம் பண்ணுகிற ஆவிகளுக்கு முன்னாடி நாம் இடரல் அடைய வேண்டிய சூழல் இருக்கிறது. என்றாலும் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து, பிலிப்பியர் 4:13 நமக்கு தெரியட்டும். சங்கீதம் 29:11 தமது ஜனத்துக்கு பலனும் சத்துவும் தருகிற தேவன் நமக்கு இருக்கிறார் என்று உனக்கு தெரியட்டும். அவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள், 1 கோடி முறையானாலும் திரும்ப திரும்ப உன்னை நிதானித்து மன்னிப்பு கேள். கர்த்தர் இறங்குவார், கிருபாசனத்தில் அமர்ந்திருக்கிறார், தைரியமாக்கிட்டி சேரலாம். அவருடைய பார்வை ஒரு கிருபை, அவருடைய வாயின் வார்த்தைகள் கிருபை, அவருடைய ஒவ்வொரு அசைவும் கிருபை. அடுத்த ஆளுமையில் நியாயாதிபதியாய் வருவார்,
அப்பொழுது இந்த கிருபை செல்லாது, நியாய தீர்ப்பு தான் செல்லும். எனவே இந்த கிருபையின் காலத்தை பயன்படுத்தி நம்மை ஸ்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. வாயின் தாறுமாறுகளை விட்டு விலகுவது, உதடுகளுடைய மாறுபாட்டை விட்டு விலகுவது நல்லது. உனக்கு அது தூரப்படுத்து என்று எழுதியிருக்கிறேன். மட்டுமல்ல, உன் கண்கள் நேராய் நோக்க கடுவது என்று எழுதியிருக்கிறது. உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செமையாய் பார்க்க கடவுள், கண் அது நேராய் பார்க்கணும். சில பேருடைய அந்த இச்சையின் பார்வைகளை பாருங்க, கண்ணு நேராக பார்க்கணும், அப்படி முகம்தான் நேராக இருக்கும், ஆனால் பார்வையெல்லாம் சைடில் இருக்கும், இல்லை ஒரு அசுத்தத்தை அப்படி பார்க்கக்கூடும். இன்றைக்கு உன்னுடைய கண்கள் எப்படி பார்க்கிறது, உடைய கண்ணிமைகள் எப்படி இமைந்து கொண்டிருக்கிறது யோசித்து பாருங்கள். உங்கள் கண்ணில் ஒரு பரிசுத்தத்தை விரும்புகிற ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் வழியெல்லாம் நிலைவரப்பட்டிருக்கும். நீ என்ன போகிற, என்ன செய்கிற, உன் பிரயாசம் என்ன, பரலோகம் வரைக்கும் உன் பிரயாசம் இருக்குதான் பாருங்கள். அதை விட்டுட்டு வீணான பிரயாசத்தை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் உங்களை காப்பாராக. வேதம் சொல்கிறது, வலது புறத்திலாவது இடது புறத்திலாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. ஒரு விசுவாசத்தில் நீ கட்டப்பட்டிருக்கிற இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடு, பொறுமையோடு ஓடு. கிறிஸ்தவம் என்பது யதார்த்தமான வாழ்க்கை, இங்கு மாயாஜால வாழ்க்கை அல்ல. இங்கு வந்து பொய்யான வாழ்க்கையில் உனக்கு இருக்கிற கிருபையின்படி நீ அழகாய் தியானித்து கொண்டு உன் வழியிலே அழகாய் போ. கர்த்தர் உனக்கு துணை நிற்பார், உன் வழியிலே உனக்கு முன்னாடி இருளிலே வெளிச்சமாய் வருவார். உன் கால்களுக்கு தீபமாய் இருந்து பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவார். ஏசாயா 48:17 படி உன்னை நடத்துவார். வேதம் அதை சொல்லுகிற எனக்கு அன்பானவர்களே, இந்நாட்களில் எந்த ஃபோனில் எடுத்தாலும் சினிமாவில் எடுத்தாலும் இந்த இப்பொழுது இருக்கிற இந்த சோஷியலில் இருக்கிற எல்லா விதமான காரியங்களும் ஒரு விபச்சாரத்தை, வேசிதனத்தை, பாவமே இல்லை என்கிற அளவுக்கு பாவத்தை மூடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் உருவாகிறது. உன் பிள்ளைகள் ஜாக்கிரதை. உனக்கு கர்த்தர் கொடுத்த உன் பிள்ளைகளை பரிசுத்தமாய் இரட்சிப்பில், அபிஷேகத்தில், வசனத்தில், அந்த பிள்ளையின் மேல் இருக்கிற தேவ சித்தத்தின்படி நடத்தாவிட்டால் பெற்றவர்களுக்கு அது வேதனை. பின் நாட்களில் அதனுடைய பலனை நீங்கள் அறுக்க தான் வேண்டும். எனவே உன் பிள்ளைகளுக்காக விளைக்கரையும் பண்ணி ஏசாயா 49:25 என் பிள்ளையை ரட்சியும் என்று கேளுங்க. ஏசாயா 54:13 என் பிள்ளைக்கு நீங்க போதிங்க, என் பிள்ளையின் சமாதானம் பெரிதான் இருக்கட்டும் என்று கேளுங்க. ஏசாயா 8:18 என் பிள்ளையை அடையாளம் அற்புதமாய் மாற்றுங்க என்று கேளுங்க. இயேசுவை போல என் பிள்ளை மாறட்டும் என்று நீங்கள் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார், ஒரு விளைக்கரையும் பண்ணுவார். இன்றைக்கு பரஸ்திரிகள், விபச்சார ஸ்திரிகள், வேசிதன ஸ்திரிகள் திரும்புகிற இடமெல்லாம் அது பாவமே இல்லாத அளவுக்கு அதை அப்படி ஒரு நீதியாய் மாற்றி கொண்டிருக்கிற காலம். அது மட்டும் இல்லை, ஓரின செயற்கைகள் ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், அப்படி ஓட்ட அவலட்சணம் வேதாகமத்தில் அது எதிர்க்கிறது. தேவனுக்கு முரண்மான அருவறுப்பான அந்த பாவம் இன்றைக்கும் தேசத்தில் மலிந்து கிடக்கிறது, தேசங்களில் அது பெருகி கொண்டிருக்கிறது. எச்சரிக்கையாய் இருக்கணும். பரஸ்திரி தேன் கூடை போல, அவருடைய உதடு தேன் கூடை போல ஒழுகும் என்று வேதத்தில் நீதிமொழிகள் 5:20 எழுதியிருக்கிறது. ஆனாலும் அவள் வாய் வெண்ணையிலும் மிருதுமாயிருக்கும், அவ்வளோ மென்மையாயிருக்கும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. பரஸ்திரி ஒரு இடுக்கம் இச்சகம் பேசுகிற நாவு உடையவளாயிருப்பாள். மட்டுமல்ல, அழகான ஆழமான ஒரு குழி அது, படுகுழி அது. அதில் போய் விழுந்தவங்க எழுந்து கொண்டு வருவதே இல்லை. கர்த்தரின் கோபத்திற்கு ஏதுவானவர்கள் அதில் விழுவார்கள். ஆழமான படுகுழி, இடுக்கமான கிணறு என்றெல்லாம் அந்த பரஸ்திரியை குறித்து, விபச்சார ஸ்திரியை குறித்து எழுதியிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிற இந்த கண்களின் இச்சையில்
நீங்கள் கவனம் செலுத்தி அதிலிருந்து வெளியே வாருங்கள். நீதிமொழிகள் 7:7-23 முடிய வாசிக்கும் பொழுது, ஒரு வேசியின் பின்னால் போய் ஒரு வாலிபன் எப்படி அவன் ஈரல் பிளந்து அவன் நான்கு செத்தான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. எனவே நீதிமொழிகள் 7:24-27 முடியிருக்கிற வசனங்களை நீங்கள் அறிந்து கொண்டு, பிள்ளைகளே நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என் வார்த்தைகளை கவனியுங்கள். அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினாள். பலவான்களை அநேகரை கொலை செய்தால் அவள் வீடு பாதாளத்திற்கு போகும். அவளுடைய வழி மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும் என்றெல்லாம் அந்த வேத வார்த்தைகள் சொல்லுகிறது. என கண்பானவர்கள், உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியத்தில் எச்சரிக்கையாயிருங்கள். நீதிமொழிகள் 6:25-29 முடிய வாசிக்கும் பொழுது, உன் இருதயத்தில் அவள் அழகை இச்சையாதே. வேசி விபச்சார ஆவிகளுடைய அந்த சரீரங்களை இச்சையாதே என்று வேதம் சொல்லுது. அவள் தன் கண் இமைகளால் உன்னை பிடிக்க விடாதே என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட அந்த பொல்லாத அசுத்தத்தில் போய் விழுந்து விடும் பொழுது ஆக்கினைக்கு நாம் தப்புவதே இல்லை, வேதம் சொல்கிறது. ஆனால் கர்த்தருடைய கண்கள் எப்படி தெரியுமா இருக்கிறது? 2:16-9 அந்த அதாவது கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவுகிறது தம்மை பற்றி. உத்தம இருதயத்தோடு இருக்கிறவன் யார்? யார் ஜபிக்கிறவர்கள், யார் வசனத்தின்படி நடக்கிறவர்கள், யார் செம்மையான வழிகளிலே வருகிறவர்கள் என்று கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. என கண்பானவர்களே, நீதிமொழிகள் 5:21 மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாய் இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றிலும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். நீ போகிற வழி அவருக்கு தெரியும், உன் நினைவுகள் தெரியும், உன் கண்ணின் பார்வைகள் தெரியும், உன் வாயின் வார்த்தைகள் தெரியும், உன் இருதயத்தின் யோசனைகள் அவருக்கு தெரியும், உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் உட்காருதலும் எழுந்திருத்தலும் அவருக்கு தெரியும். எனவே எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். நம்முடைய தேவன் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் என்று ஆபோகுக்கு 1:13 எழுதியிருக்கிறது. எனவே நரரின் மேட்டுமையான கண்கள் தாழ்த்தப்படும் என்று ஏசாயா 2:11 எழுதியிருக்கிறது. ஒருவேளை மேட்டின்மையான இந்த மாதிரி இச்சையின் பார்வைகள் உன்னை விட்டு விலகட்டும், கர்த்தருடைய கிருபை வெளிப்படட்டும். 1 கொரிந்தியர் 10:5-11 முடிய வாசிக்கும் பொழுது, அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கவில்லை. காரணம், அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஏன் அழிக்கப்பட்டார்கள்? ஒரு 5 காரியம் அங்கு வேதத்தில் எழுதியிருக்கிறது. அவர்கள் இச்சித்தது போல நாம் இச்சிக்க கூடாது. அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களுக்கான அந்த விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஆனது போல நாம் ஆகக்கூடாது. அவர்கள் வேசிதனம் பண்ணி விழுந்தது போல நாம் விழக்கூடாது. அவர்கள் பரீட்சை பார்த்து கர்த்தரை அந்த முறுமுறுத்தது போல நாமும் பரீட்சை பார்க்க கூடாது, முறுமுறுக்க கூடாது. இப்படியெல்லாம் செய்த அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற உனக்கும் எனக்கும் இவைகள் எச்சரிப்பு உண்டாக எழுதப்பட்டிருக்கிறது. எனவே கண்களின் இச்சையிலிருந்து நாம் விலகுவோம். கர்த்தர் அழகாய் நம்மை பிரகாசிக்கப்படுவோம். நம்முடைய கண்கள் தரிசனத்தை பார்க்கிற கண்கள், இயேசுவின் புறா கண்களாய் மாற்றுவார். ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பரிசுத்தமான கண்களை தருவாராக. கர்த்தர் உங்களுக்கு இச்சையின் கண்களை பிடுங்கி போட்டு அழகான பரிசுத்தம் உள்ள கண்களை தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தகப்பனே, இச்சையின் பார்வை, இச்சையின் சிந்தை, திரும்பரடெல்லாம் ஆபாசங்கள், திரும்பரடெல்லாம் அசுத்த எண்ணங்கள், அசுத்தமான நினைவுகள், அசுத்த எண்ணங்கள், அவைகளினால் உண்டாகிற சரீர உணர்வுகள் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே இந்த நாட்களில் பரிசுத்த சன்னதி உருவாகாதபடி அசுத்த சன்னதி உருவெடுக்கிற கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். அப்படிப்பட்ட பிசாசின் வல்லமைகள் கடிந்து கொள்ளப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பான தகப்பனார் தாயார் மீது
இந்த சகோதரர்கள் மீது, இந்த சகோதரிகள் மீது, நம்பான வாலிப பிள்ளைகள் மீது, சிறு குழந்தைகள் மீது கர்த்தருடைய பாதுகாப்பு இறங்கட்டும். கண்களின் பரிசுத்தம் இறங்கட்டும். பிசாசினால் வருகிற சோதனைகளுக்கு, கண்ணிகளுக்கு அவர்கள் தப்பிவிக்கப்படட்டும். இப்பொழுதே ஒரு அக்னி இறங்கட்டும். கண்களில் இருக்கிற பொல்லாத பிசாசின் ஆண்டவர பார்வைகள், இச்சையின் பார்வைகள், எல்லா வஞ்சிக்கிற பார்வைகள், துரோக பார்வைகள், எல்லா கோப பார்வைகள், எல்லா எரிச்சலின் பார்வைகள், கொலைவெறி பார்வைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். மாறாக அந்த பார்வை ஆண்டவர இயேசுவின் பார்வை போல மனதுருகுகிற பார்வை, தன்னை போல பிறரை நேசிக்கிற ஒரு பார்வை, தன்னுடைய ஆண்டவரை தாயை போல பிற தாய்களை பார்க்கிற பார்வை, தன் சகோதரிகளைப் போல பிற சகோதரிகளை பார்க்கிற பார்வை, தன் குழந்தையைப் போல எல்லா குழந்தைகளையும் பார்க்கிற ஒரு பார்வை, ஒவ்வொரு பார்வையிலும் இறங்கட்டும். இந்நாட்களில் சிறு குழந்தைகளுக்கு, ஆண்டவரே பெண்களுக்கு, வயதானவர்களுக்கு கூட ஆண்டவரே இந்த பாலியல் ஆண்டவரே சீண்டல்கள், தொல்லைகள் எவ்வளவு பெருகி கொண்டிருக்கிறது. இயேசுவே, இந்த இச்சையின் ஆவி இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும். வான மண்டலத்தின் வல்லமைகள் நிர்மூலமாகட்டும். கர்த்தருடைய ஆவி ஆண்டவரே அந்த இச்சையின் ஆவிகளை முறித்து போடட்டும். அவைகளால் உண்டான தடைகள், அவைகளால் உண்டான வியாதிகள், அவைகளால் உண்டான பலவீனங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். விடுதலை வரட்டும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை, மெய்யான விடுதலை வரட்டும். நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அதிசயம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவினுடைய அக்னி, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி இந்த நாட்களில் நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ எருசலேம் நகரமெங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய மனுஷருடைய நெற்றிகளில் அடையாளம் போடு.